So hi friends, welcome to Variety Track. In the lecture la tetrahedron eppadi pannalam abindrada ungalukku kaamikka poren. First eduthone enna pannunga, oru horizontal line varanjipom middle la, sheet oda middle la oru horizontal line varanjirren. So tetrahedron oda size namakku evlo venumndrada nam mudivu panikrom. Na enna panikiren, oru 60 mm venum abindrada mudivu pandren. So oru side 60 mm, so pa idla 60 mm mark panikiren. So idu mark pannite inge irundha enna pannalam, tetrahedron oda side ellame namakku equal a irukku podu. Inge irundha inge or arc edukrom, adutha inge irundha enna pandrom, inge or arc edukrom, right? Indha origin a join pannidunga. Ipo tetrahedron oda or base side namakku therinjirum, right? Idha inge adutha idha inge, right? So idoda adutha side ellame நமக்கு ஈஸியாக வரைஞ்சிடலாம். இதுலேருந்து என்ன பண்ணுங்கள், இதில் அகைன் இந்த சைடு ஒரு ஆர்க் எடுத்துக்கோங்க, அகைன் இந்த சைடு ஒரு ஆர்க் எடுத்துக்கோங்க. இப்போ இதோடைய அடுத்த பக்கம் அடுத்த சைடு தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கே என்ன பண்ணிடுங்க, திரும்பியும் இதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிடுங்க, ரைட்? ஸோ அடுத்தது இதே மாதிரி ஆப்போசிட் சைடு, இங்கே இதுலேருந்து என்ன பண்ணிடுங்க, இங்கே ஒரு ஆர்க் அடிங்க. அடுத்தது இங்கேருந்து என்ன பண்ணிடலாம், இங்கே ஒரு ஆர்க் அடிச்சிடலாம். இதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளை இங்கேயும் ஃபார்ம் பண்ணிடலாம். இது இங்கே, இது இங்கே, இதையும் ஃபார்ம் பண்ணிச்சு. அடுத்தது இதே ட்ரையாங்கிளை இங்கே ஒரு ஆர்க் அடிச்சுக்கலாம். அடுத்தது இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஒரு ஆர்க் அடிச்சுக்கலாம். ஸோ அப்போது இங்கே ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். இன்னொரு ட்ரையாங்கிளை இங்கே ஃபார்ம் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தனா வில் கெட் டெட்ராஹெட்ரன். ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை எல்லாத்தையும் கட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும், டெட்ராஹெட்ரன் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அப்போ இதை அப்படியே கட் பண்ணுறோம். ரைட், ஸோ இதை இந்த போர்ஷனில் கட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இதை இந்த போர்ஷனில் கட் பண்ணுறேன். ரைட், இதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு இது என்ன பண்ணலாம், இதை இந்த சைட் பெண்ட் பண்ணலாம். ரைட், இதை இந்த சைட் பெண்ட் பண்ணலாம். அடுத்தது இதை இந்த சைட் பெண்ட் பண்ணலாம், லைக் திஸ். ரைட், இப்போ இந்த மூணு சைடையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடச்சிடும், என்னுடைய டெட்ராஹெட்ரன் கிடச்சிரும். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது ஒட்டலாம், ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நான் செலோ டேப் எடுத்துக்கிறேன். செலோ டேப், ஸோ இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட் எடுத்து நம்ம ஒரு ஒரு சைடாக ஓட்டலாம். இதில் ஃபஸ்ட்டு சைடு இங்கே ஓட்டலாம், ஒரு சைடை ஒட்டிக்கோங்க. இப்படி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணோம்னா இல்கெட் நம்ம ஈஸியாக அழகாக ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம், கேப் இல்லாமல் இதை ஜாயின் பண்ணிட்டுங்க. அடுத்தது அடுத்த செலோ டேப் எடுக்கிறேன். இதை என்ன பண்ணிடலாம், இந்த சைடு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இதிலிருந்து கரெக்டாக இந்த கார்னரில் வச்சுட்டு, லைக் திஸ், இந்த கார்னரில் வச்சுட்டு இது என்ன பண்ணிடுங்க, இந்த செலோ டேப்பையும் ஒட்டிடுங்க. அடுத்தது திரும்பவும் எடுக்கலாம். எடுத்துகிட்டு இந்த செலோ டேப்பை ரெண்டாக பிரிச்சுட்டு இதையும் என்ன பண்ணிடலாம், இந்த சைட் ஒட்டிடலாம். அடுத்தது வேணும்னா நம்ம எங்கே வேணால் ஒட்டிக்கலாம், அவை ஒட்டிக்கலாம். இது இந்த ஷார்ட் பெண்டில் கூட ஒட்டலாம்.
So idu odittona I'll get the tetrahedron. This is the tetrahedron. Right? Thank you for watching.